RTV தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேட்டையில இருந்து அந்த சந்திரன் மூட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது தனுஷ்குள்ள போயிடுவார்.
அப்படி அங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் நல்ல செய்திகள் கலக்கும். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் நல்லா இருக்கு. செவ்வாய் புதன் வியாழன் அடுத்தடுத்து போற பாதைகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த வாரம் குரு பலவீனம் தவிர மற்ற நிலைகள் சிறப்பா பேசலாம். இந்த குரு பலவீனத்தை சரி செய்ய நீங்க தினந்தோறும் கூட குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குருஷாத்தா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு நீங்க வந்து சொல்லலாம். தேவையில்லாம சில பேருக்கு வந்து பழி சொற்கள் வரக்கூடும், வீண் சந்தேகங்கள் வரக்கூடும். எத்தனை குரு இருக்கும் போது இறைவனுடைய அருளால் எல்லாம் தீர்க்கலாம். இறை வழிபாட்டில் இருக்கிறவங்கள இறைவனுடைய பாதிப்புகள் அண்டாது. பணம் எடுத்துட்டு கூட ஒருத்தங்க வேற ஒருத்தர் எடுத்துட்டு உங்க பேர்ல பழி சொல்லலாம். முக்கியமா குரு ஏற்று இருக்கும்போது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். சுபகாரியங்கள் எடுத்தா ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். அல்லது அந்த சுபகாரியங்களுக்கு வந்து கொஞ்சம் தடைபடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துடும். திசாமுத்தி நல்லா தான் எடுக்கலாம் காரியம் நடக்கும். திசாமுத்தி நல்லா இல்லாதவங்க கவனமாக தான் போகணும். அதாவது உங்க வண்டியில் லைட் இருந்தா பிரச்சனை இல்லை போகலாம், லைட் இல்லாத வண்டினா நின்று போகணும்னு சொல்ற மாதிரி டார்ச் போட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அஸ்வினியில பிறந்தவங்க நவகிரகங்களையும், பரணியில பிறந்தவங்க விநாயகரையும், கிருத்தியில பிறந்தவங்க முருக கடவுளையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திக இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹி நான்கு பாதங்களும் மிருகசீரம் இரண்டு பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கரன், சுக்கரன் பலமாக இருந்தாலும் ஆறு இருக்க ஏழு இருக்கிற குரு ஜென்மத்தை பார்க்குது. இன்னைக்கு மதியம் வரைக்கும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கும். மதியத்திற்கு பின் அஷ்டம சனியோட அஷ்டம சந்திரன் சேருவார். அஷ்டம சனியோட அஷ்டம சந்திரன் சேர்ந்தால் மனத்துக்கு கஷ்டங்களை கொடுக்கற மாதிரி மற்றவங்க வார்த்தைகள் இருக்கும். அதாவது சில நாடகங்களில் பார்ப்பீங்க, தொலைக்காட்சி தொடர்கள்லாம் பார்ப்பீங்க, ஒரு பொருளை வேற ஒருத்தர் எடுத்து வச்சுட்டு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க போய் சாமி வேண்டிக்குவாங்க, அந்த சாமி சக்தி வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல. நம்ம வந்து அதில் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது இருக்கு. இந்த மாதிரி பலவீனமான நாட்களில் பழிசூல் வருங்கிற மாதிரி போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு முதலாளி தப்பு பண்ணா நான் தப்பு பண்ணான்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்ல முடியாது அவர் பார்த்து. ஆனால் மேனேஜர் மேலே பழிய போட்டுருவாங்க, இவர் பண்ணதாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி நல்லது பூரா அவங்க எடுத்துக்குவாங்க. தவறு கூட இன்னொருத்தர் தலையில் சுமத்திடுவாங்க. ரொம்ப நாள் பத்து முப்பது வருஷம் பாடப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க. அதனால நாம வந்து ரொம்ப கவனமா இருந்து கூட சொல்றேன். அதுக்கு மேல வந்து பார்ப்போம். கடவுள் இருக்கா நல்லவங்களுக்கு இன்னைக்கு கடவுள் துணை இருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு மதியத்துக்கு பின்னும் நாளை நாளை மறுநாளும் எதிலும் எங்கும் எவரிடமும் எச்சரிக்கை கவனம் அவசியம். போக்குவரத்துல பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துக்கும். அதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் சாதகமான நிலையா இருக்கு. நானே சொல்லுவேன், இது வந்து பொதுவானவை கிரகங்களுடைய அடிப்படையில் தான் சொல்லி கடைசியில் சொல்லணும் இல்லையா. நம்ம அந்த அடிப்படையில் நடப்பு திசைகள் நல்லா இருந்ததுன்னா இது ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் கவனமாக இருக்கணும், திசையே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை கொடுக்கும். புதன் வியாழன் ரிலீஸ் தானே. ஆக இந்த வாரம் முதல்ல ஒரு ஞாயிறு பிற்பகலும் முதல் இரவு, அதுக்கப்புறம் திங்களும் செவ்வாயும் கவனம். தெய்வ வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகள் இருந்தவங்க முருக கடவுளையும், ரோகிகள் இருந்தவங்க சந்திர பகவானையும், மிருகசீரத்தில் இருந்தவங்க அங்காரங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் உணர்வு சௌந்தரியங்கள் மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை கிரகங்களை கொடுக்குமானா குரு நகரத்தில் இல்லை, அதை வச்சு மட்டுமே சொல்லக்கூடாது. சுக்கரன் புதன் அற்புதமான இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைகள் எடுக்கெடுக்க ஊற்றெடுக்க அறிவு எடுக்கெடுக்க அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு அந்த தேவைகளுக்குரிய வரவுகள் இருந்துட்டு இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டிய சூழல் இந்த வாரத்தில் இருக்காதனாலும் புதன் வியாழன் போக்குவரத்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனம், கூடுதல் கவனமும் அவசியம். அதன் பின் நல்லா இருக்கு, அதுக்கு முன்னும் நல்லா இருக்கு. மிருகசீரத்தில் இருந்தவங்க அம்மனையும், திருவாரூரில் இருந்தவங்க பெருமாளையும், புனர்மூசத்தில் இருந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயுளும் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன், இந்த வாரத்தில் சந்திரன் எப்படி போறாரு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் கடைசி இருப்பாரு, புதன் வியாழன் மகரத்துக்கு போய் வெள்ளி சனி அஷ்டமத்துக்கு அஷ்டமத்துக்கு வந்து என்ன பண்ணி போடு, அஷ்டமத்துக்கு வந்தாலும் இஷ்டப்பட்டது பண்ணணுங்கிற மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் அதை நீ எங்கிருந்தாலும் அவருக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும். அப்படி இருக்கு மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால சதாசமும் பெரிய பாதிப்பு கொடுக்காது. இந்த வாரம் சிறப்புக்குரியங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வாரத்தினுடைய இறுதி இரண்டு நாட்கள் கொஞ்சம் யோசித்து நிதானிச்சு செயல்பட
மேலும் நன்மைகள் கூடும். ஆக சிறப்புக்குரிய வாரமாக இந்த வாரம் பேசலாம். இந்த வாரம் புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்புகள் முக்கியமா இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீங்க தாமிரபரணியில் கூட போய் நீராடி வரலாம். இன்னைக்கு அந்த அமைப்பு இருக்கு. பொன்னூசத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் பூசத்தில் வந்தவங்க அம்மனையும் ஆயுதத்தில் வந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுது. அடுத்தது சிம்மராசி. மகம் நான்கு பாதங்கள், பூரம் நான்கு பாதங்கள், உத்தரம் ஒரு பாதமும் இருக்க ராசி அதிபதி ஒரு சூரியன். ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய நிலைகளை நாலு பேர் சரி அஞ்சாம் இடத்துக்கு போனது கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. இப்ப மூன்று இடத்துக்கு ஒரு நாலாம் இடத்துக்கு போனது போனோம். இன்னைக்கு மதியத்துக்கு பின் ஐந்தாம் இடத்துக்கு போற சந்திரன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வாரம் சந்திராஷ்டிரம் வந்து வராது. அது இந்த வாரம் முயற்சிக்குரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய வாரம். கிரகங்கள் கண்டிப்பா அது செய்ய வேண்டியது செய்யும், ஆனா நல்லது செய்யும். மகத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் பூரத்தில் வந்தவங்க ஆண்டாளையும் உத்தரத்தில் வந்தவங்க ஐயப்பனையும் வழிபடுது. அடுத்தது கன்னிராசி. உத்தரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படுவதில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இருக்கும். கடின முயற்சிகள் பகிரத பிரயத்தனங்கள் இருந்தால் தான் கொஞ்சம் ஜெயிக்க முடியும். சில சமயம் அந்த மாதிரி இருக்கு. பேச்சுவார்த்தைகளை குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. ஆனா முயற்சிகள் கூடுதலாக்கணும். இந்த சமயம் சோர்வு கூடாது. அந்த வகையான நிலையில் இந்த வார சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. அதனால உங்களுக்கு என்றும் போல உங்களுடைய நிலையில பணிகள் தொடரும். சிலருக்கு திசாபக்தி மோசமாக கொஞ்சம் சுணக்கம் காட்டும், மருத்துவ செலவுகள் காட்டும், கொஞ்சம் கடன் காட்டும், கொஞ்சம் வெறுப்புகள் காட்டும். அதுக்கேற்ப நீங்க ஜாதகத்தையும் பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வமா உத்தரத்தில் வந்தவங்க குலதெய்வத்தையும் அஸ்தத்தில் வந்தவங்க சுப்பிரமணியனையும் சித்திரையில் வந்தவங்க விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு இந்த வாரம் சிறப்புக்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய வழிகளிலே சந்திரன் போவார். குரு நலத்தில் இருக்கு, சனி நலத்தில் இருக்கு, சுக்கர நலத்தில் இருக்கு, புதன் நலத்தில் இருக்கு, செவ்வாய் கூட பரவாயில்ல, ராகு கேதுக்கு மோசம் இல்லை. அது இந்த வாரம் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் சிறப்புக்குரிய நிலைகளில் இருக்கிறதுனால சூரியனும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அடுத்தது நல்ல இடத்துக்கு ஜென்மத்துக்கு வரக்கூடாதனாலும் மூணாவது பாவமும் சிறப்புனாலும் கிரகத்துக்கு அது பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலை வரக்கான சூழல்கள் தென்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாரம், வெற்றிக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாரம், சுப நிகழ்வுகளுக்குரிய பேச்சு மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய வாரம். புகழ் கூடும், பேர் பிரபலமாகும். இப்பதான் நீங்க வந்து ஒரு துறையில காணொலி எடுத்து வைக்கிறீங்கன்னா தொடக்கமே பெரிய ஆரவாரம் அம்சமா இருக்கு. ஒரு திருப்திகரமான சூழல் இருக்கும், ஆச்சரியமான சில நிகழ்வுகள் இருக்கும். சித்திரையில் இருந்தவங்க அம்மனையும் சுவாதியில் இருந்தவங்க முருகனையும் விசாகத்தில் இருந்தவங்க ராவணையும் வழிபடும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக நான்காம் மாதம் அனுசர் நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த வாரத்தில் சந்திரன் போக்கு இன்னைக்கு மதியத்துக்கு பின் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் எல்லாம் போற இடம் எல்லாம் பரவாயில்லை. நான்காம் இடத்து வரைக்கும் பேசலாம். இந்த பாதங்களிலே ஒன்பதுக்கு அதிபதி சென்றார். நல்லா புரிஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவரு கோச்சாரப்படி அவர் தெய்வ அம்சம் உள்ளவர்கள் அடிப்படையில் அவர் பயணம் செய்யக்கூடிய வழிகளை எல்லாம் சுத்தப்படுத்தி செல்வார். எப்படி நம்ம சுத்தமான இந்தியா வேணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சுத்தப்படுத்தி செல்வார். ஆக சுத்தம் சுகம் தரும். நீங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தப்படுத்தி பாருங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பாருங்க எவ்வளவு சுகமா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தப்படுத்தி மறுபடியும் வந்து உட்கார்ந்து பாருங்க. ஆக அதை வந்து அந்த கோச்சார சந்திரன் அதை செய்வார். ஆக இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பார். கல்வியில் முன்னேற்றம் கூடும். இந்த வாரம் மதிப்பெண்கள் அதிகரிக்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்றதையும் புரிஞ்சுக்குவீங்க. பணப்பற்றாக்குறை தீர இறைவழிபாடு வேண்டும். விசாரத்தில் வந்தவங்க அம்மனையும்
அனுசத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் கேட்டையில் வந்தவங்க துக்கேமனையும் வழிபடும். அடுத்தது தனுசு ராசி. மூணு நான்கு பாதங்களும் கூறான நான்கு பாதங்களும் உத்தரான ஒரு பாதை ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு இந்த வாரம் சந்திரன் போகக்கூடிய பாதைகள் பலவீனம் இல்லை. இன்னைக்கு மதிய வரைக்கும் விரயத்தில் இருந்தாலும் நஷ்டமா இருக்குது, இப்ப ஜென்மத்துக்கு வந்தாலும் கருதல் செய்ய முடியாது. அதுல ஒரு திரிகோணம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இரண்டாவது ஐந்து திருவிதியோட சேர்ந்து அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போறாரு, அது கெடுதல் செய்ய முடியாது. நான்காம் இடம் போகும்போது குருவோட பார்வையில் போறாரு. அது இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு சேர்க்கையை, பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரமாக பேசுறாரு. தொழில் ரீதியாலும் லாபம் கூடும், புதிய முயற்சிகள் கூடுதல் முயற்சியால கைகூடி வரும், கல்வியில கூடுதல் முயற்சி கூடுதல் மதிப்பெண் பெற வைக்கும், ஓய்வு இல்லாமல் உழைக்கிற மாதிரி தெரியும். அது அவசியம் உடம்புக்கு, மற்ற எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்காது. ஓய்வு எடுக்கிறவங்க எல்லாம் உடம்பை பெருக்கி உயிரை சுருக்கி வாழ்வோம். உயிரை பெருக்கி உடம்பை சுருக்கணும், உடம்பு உடம்பை சுருக்கினா உயிரை பெருக்கலாம். அதுக்கான வாய்ப்புக்கான உழைப்பு கிடைக்குது, விடக்கூடாது. நடந்து வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கு, உடத்துல கிடைச்சுன்னா அதிகமா நடந்து போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா சங்கடப்படவே மாட்டேன், அந்த ஓய்வே இருக்கு. அது நல்லது. உணவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நிறைய பேர் நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய நடப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, இழைக்கவே மாட்டாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு வெயிட் கொஞ்சம் குறைக்கணும். மூலத்தில் உள்ளவங்க நவகிரகங்களையும், புராணத்தில் உள்ளவங்க அம்மனையும், உத்திராணத்தில் உள்ளவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் என்று இரண்டு பாதங்களுக்கு ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளும் சிறப்புக்குரிய நிலைகளும் குருவோட அருளால் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம். ஆக இந்த வாரமும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். சந்திரபோகம் பரவாயில்லைங்க. நாளை நாளை மறுநாள் இந்த மதியத்துக்கு இன்னும் கொஞ்சம் செலவுகள் வரும். ஆனா குரு வரவு கொடுப்பார், செலவு என்ன பண்ணிக்கல, வரவும் செலவும் இருந்தால் கவலை இல்லை. வரவு வராமே செலவு தான் கவலை, வரவு வந்து செலவு வரும். இந்த வாரம் நல்ல வாரம். உத்திராடத்தில் இருந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் இருந்தவங்க பெருமாளையும், அவிட்டத்தில் இருந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதையும் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இந்த வாரம் சாதகமா இருக்கு. குரு நலத்தில் இல்லைங்கிறது ஒரு பலவீனம். புதுசா பதவிகள் கிடைக்காத, நான் கிடைச்ச பதவியை தக்க வச்சுக்கிறீங்க சனியோட சஞ்சாரத்தால். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சில சங்கடங்கள் வரும், விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். குழந்தைகள் கொஞ்சம் செலவு வைப்பாங்க, அது பொறுத்துக்கணும். அது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கக்கூடாது. கூட இருக்கிறவங்க பண்ணும்போது கொடுத்துதான் ஆகணும். அந்த சூழல் நான் இல்லை அப்படின்னு தெரியுமா, அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு காலம் வேறுங்க, அவங்களை நம்ம வளர்த்துற விதம் வேணும், அதை சொல்லி புரிய வைக்கணும். ஆனா அதுக்காக அவங்கள ரொம்ப இது பண்ணனால அவங்க கூட இருக்கிறவங்களோட அவங்க இணைஞ்சு போக முடியாத சந்தர்ப்பங்கள் வந்துடும். அதுதான் வேற மாதிரியான வாழ்க்கை முறையில அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும், அதை புரிஞ்சு போய்க்கணும். அதாவது நிறைய சொல்லுவாங்க, ஈ போறது தெரியாது, எறும்பு கடாம போறது தெரியாது, ஈ போறது தெரியும். சில பேருக்கு சின்ன செலவு தான் தெரிய கண்டு, அதனால பெரிய செலவு வர்றதை பத்தி தெரியாது. அப்படி பண்ணிடாதீங்க, எல்லா விஷயத்திலும் யோசிச்சா அந்த பிரச்சனை வராது. இந்த வாரம் யோசித்து நிதானித்து கூடுதல் உழைப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய சந்தர்ப்பம். அவிட்டத்தில் வந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் வந்தவங்க குலதெய்வத்தையும், புரட்டாதியில் வந்தவங்க திருப்பதி வெங்கடாசலத்தையும் வழிபடுங்க. அடுத்தது மீனராசி. புரட்டாதி நான்காம், திருட்டாதி நான்கு பாதங்கள், ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். அற்புதமான நிலைகளை கொடுக்கக்கூடிய வாரம். வாரத்துடைய இறுதி இரண்டு நாட்கள் செலவுகளை கொடுக்கான சுப செலவுகளை தான் கொடுக்கும். ஜென்மத்தையே வந்து குரு பார்க்கிறார். ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார், குழந்தை பார்க்கவே கிடைக்கும். அதனால உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார், துணிச்சல் கொடுக்கும். துணிச்சு எதையும் செய்வீங்க. நான் கடன் மட்டும் அதிகமாக வாங்கினா உங்களால் கட்ட முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். கடந்த காலங்கள் நினைச்சு பாருங்க, இல்லை முடிஞ்ச வரைக்கும் கடன் அதிகமாக வாங்காமல் போறதுக்கு என்ன வழியை பாருங்க.
படிப்படியான வளர்ச்சி தான் நிலைக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனாலும் இப்ப வளர்ச்சிக்குரிய வாரமாக இந்த வாரத்தை பேசலாம், புதிய தொடக்கங்களுக்குரிய நிலையை பேசலாம், சுபதாரிய முடிவுகளுக்குரிய நிலையை பற்றி பேசலாம். புரட்டாதியில் உள்ளவங்க அம்மனையும், திருட்டாதியில் உள்ளவங்க ராமனையும், ரேவதியில் உள்ளவங்க குலதெய்வத்தையும் வழிபடும். நேரில் இவரையும் உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவாக உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் திசாபத்தி என்றவர்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழும் ஒருவரை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் கிடைந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேர்களே.